வளர்றதுக்கு முன்னால அவங்க தரதான் பேமெண்ட். நீங்க பாய் விட்டு எனக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்கவே முடியாது. கலைஞன் எனக்கு பொதுவானவங்க. கலைஞன் கலைஞன் தாங்க. ஒரு முறை சாரு ஊருக்கு போயிருந்தப்ப சொன்னாங்களாம், பாருயா அவனு என் வயிற்றுல பிறந்த மாதிரி இருக்காங்கயா அப்படி எங்க ஆத்தா சொல்லிச்சியா அப்படின்னு சாரே சொன்னாரு என்கிட்ட. ஒருத்தவங்களுக்கு இருக்கதானே செய்யும், எனக்கு இருக்குங்க. ஓடு ஓடாதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. தேனியில் நடந்த ராஜா சாரோட மியூசிக் ஷூட்டிங் தான் அது ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா ஒரு சில பிரச்சனையால ஸ்டாப் ஆச்சு. ஸோ அது எதுவும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? அது நடந்தது அதுதான் என்னோட முதல் படம் அது காதல் ஜாதி. அதில் வந்து 9 பாடல்கள், அது எல்லாமே எழுதி இசையமைச்சது ராஜா சார். எனக்கு மிகப்பெரிய கனவு, நம்மளாம் இவெல்லாம் பக்கத்து பார்ப்போமா அப்படின்னு நினச்ச ஒரு மிகப்பெரிய இசை ஞானி. அவருடைய படத்துலேயே அவர் சீலையே நம்ம பாடி நடிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல் படத்துலேயே இதெல்லாம் அமைஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஒரு 40 நாள் ஷூட்டிங்லாம் போயிட்டு எந்த அளவுக்குனா மேக்கப் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, மாடு மேய்க்கிற பசங்க மாதிரி தான் சீனு. 7 அழகப்பன் சாருடைய பையன் 7 உதயா விஜயர்கார்ல டைரக்டர், அவருடைய அண்ணன் தான் ஹீரோ, பிரகாஷா சார், ரமேஷ் கண்ணா சார், பெரிய டீம் எல்லாமே. அப்புறம் 8 ராசன் மிகப்பெரிய 8 கொடுத்தவர் டைரக்டரு. அப்போ தனுஷோட அப்போ தனுஷ் அப்பெல்லாம் அப்போல்லாம் தனுஷ் வந்து அங்கே வந்து விளையாடிட்டு இருந்தாப்புல ஸ்கூல் லீவில், அங்கே விளையாடிட்டு போது டமா திடீர்னு பார்த்தா எல்லாம் அலுவலிச்சு ஓடுறாங்க. என்னென்னு பார்த்தா மரத்தில் ஏறி விளையாடிட்டு இருந்தவர் ஒரு ஏரி கரையில் மரத்தில் ஏறி விளையாடும் போது தவறு கீழே வந்து கை உடஞ்சி போச்சு. எல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, யார் யார் அப்படின்னு பிரகாஷர் கேட்டார். பிரகாஷ் ராஜர் கேட்டார், அவர் சொன்னாங்க டைரக்டரோட பையன் விளையாடும் போது மேலே ஏறி அடி வந்து அடிபட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ நடிகனா அவர் வரல. அதுக்கப்புறம் துளுதல் எல்லாமே வந்துச்சு. எனக்கு என்னென்னா இப்படியெல்லாம் வந்த படம் பரபரப்பாக போயிட்டுருக்கு, பாடல் நல்லா பேசப்பட்டுருச்சு, படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நமக்கு பெரிய பேர் வரும். ஏன்னா நானே பாடி நான் ஆடி நடிச்சலாம் இருக்கேன். அப்போது ஒரு அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு படத்தோடைய தேதி தள்ளிக்கிட்டு போகுது, ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ் ஆக போகுது சொல்லி தள்ளிட்டே போகுது. ஏன்னா ஆமாம், அதில் வந்து பாட்டு நானும் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா சார், வெங்கட் பிரபு சார் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கோம். அண்ணே அண்ணே வணக்கம் போட்டனே, ஒரு தங்க சங்கத்துக்கு இல்லை சங்கடம் இல்லை சல்லாம் போட்டனே அப்படின்னு ஒரு பாட்டு, அதுக்கு நானே சோலோ ஆடியிருக்கேன். ஆமாம், பிரகாஷ் சார் கிண்டல் பண்ணி பாடுற மாதிரி. அதெல்லாம் பெரிய கனவுகளோட நின்றுட்டு இருக்கோம். படம் ரிலீஸ் ஆகாது, படத்து மேலே ஃபினான்ஸர் வந்து எல்லாம் வழக்கு போட்டார். ஸோ அது செட்டில்மெண்ட் ஆகாமல் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னடாது அவள் தான் போல. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ராஜா சாருக்கே வந்து முதல் படம் வந்து ரெக்கார்டிங் போவே அவர் ஸ்டாப் கரண்ட்டு போயிடுச்சு சென்டிமெண்ட்டாக சொன்னாங்க. ஆனால் அந்த காதல் ஜாதியில் நடித்த அந்த பிறகு அப்புறமா தொடர்ந்து முயற்சி பண்ணி பண்ணி எனக்கு காதல் எழுதுவதில்லையே அப்புறம் வந்து முடிஞ்சு காதலுங்கிற ஒரு படத்துலேயே அடையாளப்படுத்தப்படுற திரும்பவும். ஸோ உங்களுக்கு உண்டானது என்ன வேணா இருந்தாலும் சினிமாவில் கிடைச்சே தீரும் அப்படிங்கிறதுக்கு அது ஏ உதாரணம். உங்களோட முதல் வெற்றி வந்து 2004 காதல் அப்படின்றதுக்கு அப்புறமா உங்களோட பயணம் எப்படின்னா இருந்துச்சு? ஆமாம், அது வரைக்குமே ஸ்ட்ரகிளிங் தான். அதாவது எப்படின்னா ஒரு நடிகன் வளர்ந்துட்டானா இல்லையா அப்படிங்கிறத ரெண்டே விஷயத்துல நீங்க தெளிவுபடுத்திக்கலாம். அதாவது நான் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு நடிகன் ஆகிட்டானா அப்படின்னு வளர்ந்து வரும்போது உங்களுக்கு எப்போ தெரியும்னு சொன்னா, இப்போ ஃபோன் வரும் உங்களுக்கு, ஹலோ சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார், சுமார் சார், ஆமாம் சார், சார் ஒரு படம் பண்ணுறேன் சார், ஆமாம் சொல்லுங்க சார், ஒரு 10 நாள் தேவைப்படும் சார், ஆமாம் சார், ஆஃபீஸ் வந்துருங்களேன். இப்போ தான் அப்போல்லாம் ஃபோனில் டீல் முடிக்க மாட்டாங்க, ஆஃபீஸ் கூப்பிட்டுருவாங்க நேரிலே. போனோன்னே சப்ஜெக்ட் சொல்லுவாங்க, லைன் சொல்லுவாங்க, ஹீரோ கூட ஃப்ரெண்டு சார் நீங்கள் இல்லை ஏதோ ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. சொன்னோன்னே சார் 10 நாள் ஷூட்டிங் வரும் சார், இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கையில் கொடுத்து, ஏன்னா அப்போல்லாம் பேக்கேஜ் தான், டெய்லி பேமெண்ட்லாம் இப்போ வந்தது, சீரியல்லாம் உருவாச்சு இல்லைங்களா, தொடர்கள் அதுக்கு பிறகுதான் டெய்லி சம்பளம்னே ஒன்று வந்துச்சு. அதுக்கு முன்னால் இந்த மாதிரி கூடி வேலை பார்க்குற மாதிரிலாம் கிடையாது, சினிமா டெய்லி போன கையில் மீட்டர் கொடுத்து அனுப்புறது. அப்போ வந்து கேட்பாங்க அந்த மாதிரி சொன்னோன்னா அப்படியே சரிங்க சார் அப்படின்னு அந்த அமௌண்ட் வாங்கிட்டு நான் ஒரு 10 நாள் 20 நாள் போய் அங்கேயே கிடக்கணும், அவுட்டோர்லையோ இன்டோர்லையோ நம்ம வந்து டெய்லி அவங்க கூப்பிட்டு போதெல்லாம் போகணும். இவ்வளோதான் டேட்னு கிடையாது, அது போயிட்டே இருக்கும். ஏன்னா ஃபிலிமில் படம் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க, ஒரு டேக் ரெண்டு டேக் வாங்கினாலே டென்ஷன் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக ஆமாம், என்னென்னா அந்த ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அது ஃபிலிமே வந்து எக்கச்சக்கமான ஒரு காசு. இப்போ என்ன டிஜிட்டலுங்கனால திருப்பி அழிச்சிட்டு நிறைய ரீடேக் பண்ணிக்கலாம், 100 கூட போகலாம் ஒரு நாள் ஃபுல்லாக. ஆனால் ஃபிலிம் அப்படி கிடையாது, ரிவைண்ட்லாம் பண்ண முடியாது இல்லையா. அதனால கரெக்டாக இருப்பாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க, நம்ம சீன்லாம் முடிச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அப்படிலாம் இருக்கப்போ அப்போ வந்து இந்த படம்
வந்துருச்சு. அப்ப இதா ஒரு வளர்ந்துட்டானா இல்லையான்னு சொல்றது எப்படின்னா கொடுக்கறத வாங்கிடுவோம். அது என்ன கம்பெனி, அந்த பெரிய கம்பெனின்னா கொஞ்சம் ஜெராக்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும், சின்ன கம்பெனா அதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. இப்ப படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, காதல் 2004 ரிலீஸ் ஆகி December 17 ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு 10-20 படத்துக்கு அட்வான்ஸே வருது. வந்த உடனே பிரமிப்பா இருந்துச்சு, என்னடா நேற்று வரைக்கும் ஒரு 5,000-10,000 திறந்துட்டு இருந்தோம், இப்போ தான் நம்ம கையில் 2-3 லட்சம் ரூபாய் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கு பிறகு ஆக்சுவலாக என்னன்னா இப்போ என்னன்னா இப்போ ஃபோன் பண்ணுவாங்க இல்லையா, ஆ வணக்கம் சார், சுகுமார் சார், ஆமாம் சார், சார் எங்கே சார் இருக்கீங்க, ஆஃபீஸில் போகண்டே, நீங்கள் எங்கே சார் இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நல்லா ஸ்பாட்ல ஷூட்டிங் இருக்கேன் சார், சார் மதியானம் லஞ்ச் டைம் வந்துடும் சார், நேராக பார்த்தா மேனேஜரு டைரக்டர் யாராவது வந்துடுவாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு, சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் சார் அப்படின்னா, என்ன சார் கேரக்டர், இதுதான் சார் இந்த கதை, இதாக அப்படி இந்த உங்கள் கேரக்டர், சரிங்க சார் பண்ணிடலாம் சார், அப்புறம் எவ்வளோ சார் வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. வளர்றதுக்கு முன்னால் அவங்க தரதான் பேமெண்ட்டு, நீங்கள் பாய் விட்டு எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னு கேட்கவே முடியாது. இப்போ என்னைக்கு உங்கள் சம்பளத்தை நீங்களே சொல்லணும்னு தீர்மானிக்க வைக்கிறாங்களோ அன்றைக்கி நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்படி ஒரு கட்டம் உருவானது காதலுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு இவ்வளோ சார் பேக்கேஜை பேசி நாங்கள் போய் நடித்து கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறமா ஏறும்போதுங்க தான் அதில் சம்பாதிச்ச காசை வச்சு தான் முதல் முதல்ல அந்த திருக்குறள் ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணி அது வந்து பாதுகாப்பு போனது. அந்த படம் முடியும் போது திரும்ப மறுபடியும் பழைய ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஸோ அந்த முதல் வெற்றிக்கு அப்புறம் தான் நீங்கள் டிரெக்ஷன் பண்ணணும், உங்கள் சொந்த ப்ரொடக்ஷன்ல? ஆமாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. இல்லை நிறைய பேர் போய் கதை சொல்லியெல்லாம் எல்லாம் ட்ரை பண்ணேன். ஆனால் நான் சொன்னேன், உங்களை நிரூபிக்கிற வரைக்கும் யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. நீங்களாக எழுந்து ஓடி ஜெயிக்கிற வரைக்கும் உங்களை யாருமே வந்து பின்னால் வந்து இது பண்ண மாட்டாங்க. அதனால நாமளே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி பண்ணது தான் அது. அதுக்கு பிறகு தான் நடந்தது விஷயம். ஸோ காதலுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஏறுமுகம் தான். நீங்கள் வந்து பிகாம் படிச்சுட்டு இருக்கப்ப உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் சினிமான்னு சொல்லிட்டு ஒரு வந்தீங்க. ஸோ உங்கள் அப்பா எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? தென் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் எப்படி நீங்கள் அந்த பிகாம்ன்றத கம்ப்ளீட் பண்ணீங்க? இல்லை அது நான் வந்து அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி தான் அதை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருந்தது. அதை கம்ப்ளீட் தான் பண்ணிட்டேன். என்ன விஷயம்னா எங்கள் அப்பா சொல்கிற ஒரு விஷயம் தான், நடிக்கப்போ தப்பு இல்லை, ஏன்னா இந்த உலகம் வந்து உனக்கானது. அவர் நிறைய புத்தகங்கள் படிப்பார், அதனால் சிறந்த இலக்கியவாதியாக இருந்தார். அவர் சொல்லுவார், இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டு ஏதோ 4 தெருவுக்குள்ளே சிக்கன் மட்டன் மாதிரி போயிடக்கூடாது, வாழ்ந்து இந்த உலகமே நம்மளுது, நம்ம காலடி கீழே தான் இருக்குது, இங்கேயே இருக்காமல் எல்லா ஊருக்கும் போ, எல்லா நாளுக்கும் போ, நம்ம பூமியை நமக்கானதுன்றாங்க, அப்புறம் நம்ம ஒரு நாடு நமக்குன்னு அப்படிலாம் நினைக்கக்கூடாது அப்படிலாம் பேசுவார். ஸோ அதனால் அது சின்ன வயசுலேருந்தே அவர் அப்படி நான் வளர்த்ததுனால சொன்னார், நடிக்கப்போ ஆனால் ஒன்று படிச்சுட்டு போ, உன்னை எது காப்பாற்றுதா இல்லையா உன்னை படிப்பு காப்பாற்றும் அப்படின்னு சொன்னதுனால நான் அதை இங்கே நடிக்க வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போதே எழுதி படிச்சுட்டேன். நீங்கள் முத முறையாக வாய்ப்பு தேடி ஏவிஎம் ஸ்டுடியோ, விஜயகாந்த் அண்ணாவோட ஸ்டுடியோ அப்படின்னு ஏறி இறங்கியிருக்கீங்க. ஸோ ஏவிஎம் ஸ்டுடியோவில் உள்ள விடுகலை, விஜயகாந்த் ஸ்டுடியோலையும் உள்ள விடலை. விஜயகாந்த் அண்ணாவோட ஸ்டுடியோ, விஜயகாந்த் அண்ணா வந்து பேசிக்காகவே எல்லாருக்குமே நல்லது செய்கிறவங்க தான். ஸோ வாய்ப்பு தேடி வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களோட ஸ்டுடியோலேயும் உங்களை உள்ளே விடலை அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? இல்லை இல்லை விஜயகாந்த் ஸ்டுடியோஸ்லாம் அப்படி தனியாக கிடையாது, விஜயவாகினி அது, விஜயவாகினி ஸ்டுடியோ அது, ஏவிஎம் அந்த பக்கம் விஜயவாகினி ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோ அந்த பக்கம் வந்து, இந்த வந்து வடபள்ளியில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ. எல்லாருக்குமே ஆரம்பத்தில் வரும்போது ஏற்படுற சோதனைகள் தான். நம்ம யார் அவங்க ஒன்றை திறந்து வர்றதுக்கு, அவங்க வீட்டில் வேலை பார்க்க, அவங்க நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்களா, அவங்க அவங்களோட இடத்துல யாரை வந்தாலும் இங்கே போகாமல் தடுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே உள்ளே போயிட்டாங்கன்னா அப்போ அங்கே நடிக்கிறவங்களுக்கு உள்ள டிஸ்டர்பாக இருக்கும் இல்லையா, அதனால அவங்க தடுப்பாங்க. அப்போ அது புரியலை நமக்கு, என்னென்னா என்னமோ நம்ம வளர்ச்சியே தடுக்கிறார் இவர், நம்ம ஒரு நாள் பெரிய ஆளாக கேட்டு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முன்னேற்றம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க, செழிப்பான பகுதிகளில் திறமை வெளிப்படுவதில்லை. எந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் வரவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இடத்துல தான் ஒருத்தன் உருவாகும். ஸோ அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கிட்டேன் நான். போக போக என்னாச்சுன்னா அவமானங்கள்லாம் புதுசு கிடையாதுங்க. வளரும்போதே எங்களுக்கு வந்து வறுமை வாழ்த்திட்டு இருந்துச்சு எங்கள் குடும்பத்தில். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் வந்து வளர்ந்தேன். யாராவது கூப்பிட மாட்டாங்களா வீட்டில் சாப்பிட்றதுக்கு அப்படின்லாம் யோசிப்பேன். கேட்சு கடை விட்டு விருந்துனா போய் முதலாள நிற்போம் நாங்கள், என் கேட்சு கல்யாணம் வீட்டில் விருந்துனா முதலாள போய் நிற்போம். இப்படிலாம் இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்குங்கிறனால சில இடத்துல அவமானப்படுத்துவாங்க, எழுந்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உட்காந்து சாப்பிடும்போதே எழுந்துரு, நாங்கள் அப்புறமா கடைசியாக சாப்பிடுவாங்க. ஊர் கிராமங்கள் அப்படி கிடையாது, யாராக இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் அப்படியே அவமானப்படுத்தப்பட்டிருக்கோம். ஸோ அதனால எனக்கு வந்து அது புதுசாக தெரியல. சின்ன வயசில் பல் எடுப்பா ரொம்ப கருப்பா ஒரு மாதிரி இருக்கனால எல்லாமே பல்லாண்டுமாங்க, இல்லைன்னா ஏ கருவாயாமாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்துட்டோம். ரைட், ஒரு நாளைக்கு இதை தானே நம்ம அடையாளம் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் பார்க்கும்போதெல்லாம், அவர் விஜயகாந்த் சார் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய இது தோணும், நம்மளும் வந்துடுவோம் இப்படி இந்த கலருக்குன்னு ஒரு இது இருக்குது மரியாதை அப்படின்னு சொல்லி நம்மளை தேர்த்திக்கிட்டே தான். ஸோ அதனால் அந்த ஸ்டுடியோவில் விடலை,
அப்படிங்கிறதுலாம் வருத்தமாக இருக்கும். மற்றபடி அது விஜயகாந்த் ஸ்டுடியோ இல்லை விஜயவாகினி ஸ்டுடியோ, நான் அது ஒரு பேட்டியில் கூப்பிட்டுருப்பேன். அந்த மாதிரி அதுக்கு பிறகு நாம் வந்து என்ன இங்கே என்ன விடாமல் இருக்கிறது, அப்போ நம்ம தான் வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு சேனல் நம்மளை கேட்குது அப்படின்னு போது அங்கே போனேன் நான் ராஜ் டிவியில். அப்புறம் அங்கே தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எல்லா வீட்டுகளையும் உள்ளே போயிடுவோம். சேனலில் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு இப்போ சினிமானா நீங்கள் காசு கொடுத்து தியேட்டருக்கு வந்து உட்காந்து படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆவீங்க. ஆனால் டிவி அப்படி கிடையாது, எல்லா வீட்டுக்குள்ளையுமே நீங்கள் போயிடுங்க. ஆமாம், அவங்க ஆப்போமா நம்ம அங்கே தெரியும் உள்ளுக்கு வீட்டுக்குள்ளேயே இருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஓகே, அதாவது இப்போ நீங்கள் வாய்ப்பு தேடி ஒரு படத்தில் வந்து கிளிக் ஆகிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஊருக்கு போகும்போது அந்த ரெக்கக்னேஷன் உங்கள் ஊரில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதான் இப்போது சென்னைக்கு வாய்ப்பு தேடி வர்ற எல்லாத்துக்குமே ஆரம்ப கட்டத்தில் இப்போ மாறிடுச்சு. இப்போ வந்து யார் வேணால் சினிமாவுக்கு வரலாங்க நிலையை உருவாக்கிட்டாங்க மீடியாக்கள் வந்துருச்சு. அப்போ வந்து சினிமாவுக்கு யார் 2000 முன்னால் யார் சினிமாவுக்கு வண்டி ஏறினாலும் நடிக்க போகிறேன்னு சொன்னாலும் முதல்ல அவன் அவன் வந்து உன் மூஞ்ச கண்ணத்துல பாத்தியா அப்படின்ற வார்த்தையை கேட்காம ஒருத்தன் வந்து சென்னைக்கு வரவே முடியாது. அந்த சினிமாவுக்கு வரணும்னு நினைச்சேன், அது டேரக்டரா இருந்தாலும் சரி நடிக்கணும்னு சரி. ஆனா நடிக்க வரணும் நிறைய இயக்குனர் நடிக்கணும்னு வந்தவங்க தான். ஒரு கட்டத்துல அவங்களால வந்து வேற வழி இல்லாம சர்வைவலுக்காக படங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இப்படி டேரக்டர் ஆகி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தாக்கத்துலதான் அவங்க பின்னால வந்து நடிகராகவும் மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தாங்க. இப்போ சினிமாவும் சரி அரசியலும் சரி நிரந்தர எதிரி அப்படின்றது யாருக்குமே கிடையாது, கிடையாது ரெண்டுத்துலேயுமே. ஸோ அதே போல் வடிவேல் அண்ணன் வந்து உங்களை திரும்பவும் வா ஒன்றா பண்ணலாம் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் இப்போ திரும்ப போய் நடிப்பீங்க? கண்டிப்பாக போவேன். ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்ல மாட்டோமா, ஏன்னா அதில் எனக்கு ஒரு கர்வமே இருக்குது. வடிவேல் சார் என்ன நான் ரசிக்கிற அளவுக்கு யாராலும் ரசிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அவருடைய டேம் குட் ஃபேன் நான். என்னையும் அவர் சொன்னார் ஒரு படத்தில் அறந்தம்பியாக சேர்ந்து நடிக்கணும்டா நாம அப்படின்லாம் சொன்னார். அந்த ஒரு சந்திப்பின் போது முத முதல்ல அவங்க அம்மா சொன்னாங்களாம், நம்ம நான் டிவியில் நடிக்கிறத பார்த்துட்டு ஒரு முறை சார் ஊருக்கு போயிருந்தப்போ சொன்னாங்களாம், பாரியா அவனு என் வயிற்றில் பிறந்த மாதிரியே இருக்கான் யா அப்படின்னு எங்கள் ஆத்தா சொல்லிச்சியா அப்படின்னு சாரே சொன்னார் என்கிட்ட. நான் அப்போ தான் சொன்னேன், நானும் அப்போ 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 தான் சொன்னேனே ஒரு படத்தில் நம்ம அறந்தம்பியை நடிக்கணும்னே அப்படிலாம் சொன்னேன். ஸோ நிரந்தர நண்பனில் எதிரியும் இல்லை, ஏன்னா நோபடி இஸ் பர்ஃபெக்ட். இங்கே யாருமே வந்து நல்லவர்களும் இல்லை கெட்டவர்களும் கிடையாது. சூழ்நிலை தான் அவங்கள உருவாக்குது, சூழ்நிலை தான் அவங்கள வந்து தாக்கம் பண்ணுது. மன்னிக்கிறதா இருக்குதுலேயே மிகச்சிறந்த குணம் தண்டனை. ஆமாம், ஒருத்தவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்லேயே பதிலுக்கு பழிக்கு பழி வாங்குறது இல்லை, மன்னிக்கிறது தான் பெரிய தண்டனை. ஸோ அந்த மாதிரி நிறைய அவரும் பார்த்துட்டார். எல்லாருமே சரி மீடியாக்கள்லாம் அவரை ரொம்ப வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி. இப்போ கூட நிறைய பேர் வந்து எவ்வளவு கொண்டாடினாங்களோ, ஆமா எவ்வளவு அவரை கொண்டாடினாங்களோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு எல்லாம் அவரை வந்து திட்டம்னு அவசியமே கிடையாது. ஒரு தனிமனி தாக்குதல் எல்லாம் இருக்கவே கூடாது. கலைஞன் எனக்கு பொதுவானவங்க, கலைஞன் கலைஞன் தாங்க. அவரை வந்து நம்ம வந்து எவ்வளவு ரசிச்சிருக்கோம், நமக்கு வந்து எவ்வளவு பெரிய கஷ்டமான நேரங்களை நம்ம சிரிக்க வச்சு பார்த்த ஒரு கலைஞருமே. அவரோட காமெடி எடுத்து பார்த்தா மக்கள் எல்லாம் சின்னதுல இருந்து பெருசரிக்க நம்மள நம்ம கஷ்டத்தை மறக்கடிக்கிறதுக்காக சிரிக்க வச்ச ஒரு கலைஞனை கஷ்டப்படுத்தவே கூடாதுங்க, அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி. ஏன்னா தனிப்பட்ட முறையில அவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்குது, கண்டிப்பா அவங்க 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 இப்படிதான் வாழணும்னு இருக்கு. ஒரு சமுதாயம் சொல்லக்கூடாது நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிலாம் வரணும், நீ இதெல்லாம் கேட்கணும் அப்படிலாம் ஒருத்தருங்க யாரும் யாரையுமே அறிமையாக்க முடியாது. உங்களுக்கு யாராவது வந்து இனிமேல் இந்த மாதிரி நாளில் இந்த மாதிரி ட்ரெஸ் போடாதப்பா நல்லா இல்லப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? நீங்கள் இட்ஸ் மை ரைட்ஸ், என் உரிமைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒருத்தருக்கு அதுக்கும் உரிமை இருக்கு இல்லையா? அது மாதிரி தான். ஸோ இவர் இப்படி தான் இருக்கணும் அவர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த இதுவுமே கிடையாது, ரைட்ஸுமே கிடையாது. அதான் ரீசெண்டாக வந்துட்டு நிறையா சர்ச்சைகள் வந்து வடிவேல் அண்ணா சொல்லி நிறையா பேர் திட்டிகிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே இந்த மாதிரி விஜயகாந்த் சாரோட இடத்துக்கு போகல, போண்டாமணியையும் கண்டுக்கல. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் அதை பற்றி நம்ம இவர் இளவரச அண்ணன் கேமராமேன் நான் நடிகர் இளவரச அண்ணன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். அதாவது அவர் வரல வந்தார் அதை விட்டுடுவோம், அதை தாண்டி கேப்டனே வந்து சொல்லியிருக்காரு அவர் மிகச்சிறந்த கலைஞன்யா பிறவி கலைஞன்யா அவர் அவரே நடிக்க மாட்டேன்றாரு நடிக்க வைங்க நடிக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அவரே வீட்டில். அவர் குடும்பத்தினரே இதை பெருசுப்படுத்தலை, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே பெரிய மனித பண்போட அவங்க வந்து இதை வந்து பெருசுப்படுத்தவே இல்லை. அவங்களுக்கு வந்தவங்க தான் முக்கியம், யார் மதித்து வர்றாங்களோ அவங்க முக்கியம் அப்படி தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க. அதை அவங்க பெருசாக அதை பற்றி கருத்து அவங்க சொல்லவே இல்லை. நாம தான் தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வன்மம் ஒன்று இருக்குது, யார் மேலேயாவது எப்பயாச்சும் விழுந்து பொறாண்டலான்னு மாதிரி மனநிலை நிறைய பேர் இருக்காங்க, மனநிலையாக இருக்காங்க. அவங்க பார்க்குற வேலை தான் இது, அவங்களாம் ஒன்றை போட்டுக்கிட்டு அவங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைஸ் வரணும் நிறைய பேர் பார்க்கணும் வியூஸ் அதிகமாகணும்னு சொல்லிட்டு தனி மனிதர் தாக்கம் நடத்திட்டு இருக்காங்க. அது தேவையில்லாத ஒன்று. நான் ஒரு கலைஞனா எந்த அளவுக்கு ரசிக்கிறேனோ அதே மாதிரி அவன் உணர்வுகளுக்கும் நான் மதிப்பு கொடுக்கணும். கண்டிப்பா
இல்லைங்களா? அது நீங்கள் நான் சொல்கிறேன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து சொல்கிறாங்க, நிறைய நடிகர்கள் வெளிநாட்டில் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வரவே முடியல, அவங்கெல்லாம் ஃபன் பண்ண போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கான வருத்தம் தெரிவித்ததோ அவங்க முறையாக அதை செய்துட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக சரியா. உடனே எல்லாம் டக்குன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டா நீங்க டிக்கெட் எடுத்துல ஓடி வந்து முடியும். அது மாதிரி தான் சொல்றாங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க மத்த சின்ன ஆக்டர்ஸ் ஃபுல்லாமே ஒரு இரங்கல் வந்து செய்தி வந்து ஒரு வீடியோ மூலமா கொடுத்துட்டாரு. ஆனா வடிவேலு வடிவேலனை வந்து எதுவுமே கொடுக்கல, நேர்லயும் வரல, வீடியோ மூலமாவே எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அந்த இரங்கலுக்கு வந்திருந்த இரங்கல் தெரிவிக்க வந்திருந்த தளபதி மேலேயே ஒருத்தர் வந்து செருப்ப கட்டி பேசின ஒரு சம்பவம் நடந்தது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, எவ்வளவு பேருக்கு நீங்க பாதுகாக்க கொடுக்க முடியும்? அங்க பாத்தீங்கன்னா ஆளுநர் வரும்போது அவ்வளவு தள்ளும் உள்ளுங்க, எத்தனை ஆயிரம் போலீஸ் பாதுகாப்புக்கு கொடுத்தாலும் போட்டாலும் ஒரு தனி மனிதனா அவ்வளவு தூரம் ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போக முடியாது, கொண்டு போக முடியுங்கிறது சாத்தியப்படாத அந்த இடத்துல. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னோம், அது ஏதோ அந்த நிகழ்வுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பான ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சோகமயமான ஒரு இடம். அதுல அடிப்படை தொண்டர்களும் சரி, அவருடைய ரசிகர்களும் சரி, அவருடைய ஆதரவாளர்களும் சரி, எந்த மனநிலை இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்தில் அவர் எப்படி வந்து வரணும்னு யோசிச்சிருப்பாரு, யோசிச்சு பாருங்களேன் நீங்க. அவர் ஏன்னா கடந்த ஒரு நாலஞ்சு காலமா ரொம்பவே அவர் வருத்தப்படுற நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல அவருக்கு வந்து என்ன ஆகும்னு சொன்னா, ஒருவேளை போன ஏதாவது நடந்துச்சுன்னா, நடக்கல அதெல்லாம் நடக்காதுங்க, அது எப்படி நடக்கும் நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் வச்சுங்களேன், நடந்துருச்சுன்னா அந்த பயம் ஒருத்தங்களுக்கு இருக்கதானே செய்யும். எனக்கு இருக்குங்க, இப்ப என் சமத்துல யாராவது என்ன வந்து ஒரு இடத்துல வந்து தாக்குதல் நடத்தவோ இல்ல அடிக்கதோ சொல்லிட்டான்னு சொன்னா நீங்க அந்த இடத்துக்கு போவீங்களா? நீங்க எப்படி நீங்க அதுக்குன்னு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, அதுவே அசிங்கம். ஒருத்தர் போய் பாதுகாப்பு கொடுங்க, நான் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி கேட்கவும் முடியாது. அதுக்கு வந்து பரவாயில்ல, அவன் யோசிச்சிருக்கலாம், போனா எதுவும் செய்யாம போறாங்க, அதுக்கு போகாமலே கெட்ட போய் வைக்கலாமே அப்படின்னு தோணி இருக்கலாம். அதனாலதான் நான் வந்து வராம இருந்தது ஒரு வகையில் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். அவன் யாராவது ஏதாவது செய்வாங்களா, அதுல இருந்து நமக்கு ஏதாவது கிடைச்சிடறான்னு சொல்லிட்டு அவன் கண்டென்ட் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து யார் எப்படி எந்த பக்கம் இருந்து பாய்வாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் தாண்டி உயிர் முக்கியமா இல்லையா? ரொம்ப முக்கியம். ஆமா, பாதுகாப்பு முக்கியமா இல்லையா? ஆமா, அதுதானே. அந்த ப்ரொடக்ஷன் கிடைக்காதுன்னு இருந்தாலும் நமக்கு ஏதாவது நேர்ந்துட்டா என்ன பண்றாங்க அவங்க நினைக்கிறவங்களுக்கு, அவங்க மனநிலையில இருந்து பார்க்கும்போது அது சரின்னு தான் தோணுது. சரி, ஓகே. இவ்வளவு நாள் வந்துட்டு உங்களை நான் வந்து திரையில தான் பாத்திருக்கேன், முதல் முறையா நேர்ல பாக்குறேன். ஸோ உங்களை சந்தித்ததுலையும் நீங்கள் என்னை மதித்து இங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை இல்லை, நான் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து செய்வேன், ஏன்னா பல வளர்ந்து வந்துட்டுருக்க ஒரு விஷயம், அதுக்கு எப்போவுமே ஆதரவு கொடுக்கணும். நாம் என்னென்னா, நிறைய இப்போ என்னோடய ரெண்டாவது படத்தில் நான் சும்மாவே ஆடுவன படம் இயக்கும்போது 40 பேரை அறிமுகம் பண்ணேன், நான் 40 பேரை புதிதாக அறிமுகம் பண்ணேன். எல்லாம் கேட்டாங்க, அவங்க இந்த படத்தில் சரியாக போகாத ஒரு காரணம் இருக்குது அப்படின்னாங்க. என்ன அப்படின்னே, நீங்கள் வாய்ப்பு கேட்டவங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சார், நான் வந்தப்போ யாருமே வாய்ப்பு தரல சார், அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும் சார், அதனால் அந்த திறமைக்கான அங்கீகாரம் அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நான் கொடுக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு, ஒரு கலைஞனா அதை செய்யணும், அதை நான் செஞ்சுக்கிட்டேன். இந்த படம் ஓடுது ஓடாதவங்க பற்றி ப்ரொடியூஸர் கவலைப்படல, அவரே சொல்லிட்டார், இந்த படம் ரிலீஸ் பண்ணால் போதும்பா, ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படத்தின் மூலமாக ஒரு 1000 குடும்பத்துக்காக நம்ம சாப்பாடு போட்டிருக்கோம், சம்பளம் கொடுத்துருக்கோம், அதை வச்சு அவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, வாடகை கொடுத்துருப்பாங்க, அவங்க வாழ்வாதாரத்தை பார்த்துருப்பாங்க, அந்த பெருமை அந்த திருப்தி எனக்கு போதும்னு சொன்னார் டிஎன்ஏ ஆனந்தன் அப்படிங்கிறவர். அதனால் இது பணம் ஓடுறத பற்றி கவலைப்படல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு பணம் ஓடலைங்கிறப்போ பொருளாதார ரீதியாக ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு இழப்பை சந்திப்பார், அதை தாண்டி ஒன்று இருக்குது. ஏன்னா சரியான நேரத்தில் வந்து சரியான கண்டென்ட்டோட நல்ல படம் வந்துச்சுன்னா நிச்சயமாக அது ஓடிடும். அப்படி ஓடாமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அது யாரும் நம்ம குற்றம் சொல்லவே முடியாது. ஒரே ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாரு, இப்போ உங்ககிட்ட நீங்கள் வாய்ப்பு கேட்டு போகும்போது, சரி தம்பி இந்த படம் ஓடலைன்னு வச்சுக்க, இந்த நான் செலவு பண்ணுறது கோடி கணக்கில் இருக்கும், இது ஒருவே எனக்கு வராது, சப்போஸ் வரலன்னா நீ என்ன பண்ணுவேன், நீ எனக்கு வாழ்நாள் முழுக்க என் வீட்டில் வந்து வேலை செய்யணும் எழுதி கொடுக்குறியான்னு கேட்டால் நீங்கள் போய் படம் பண்ணுவீங்களா அவருக்கு? இல்லை, பண்ண மாட்டீங்கல்ல. இல்லை, ஸோ அதுதான் ஓடு ஓடாதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம அப்படியே வேலையை செய்ய போகிறோம், படம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது பொறுத்து தான் அந்த விஷயம் நடக்க போகுது. அதில் வந்து அதனால என்ன சொல்லுவோன்னா, இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் சின்னதாக வளர்ந்து வரும் பொழுது அவங்களுக்கு ஏதோ வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல இது ஒன்று. அதனால தான் நான் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே. ஸோ இளைஞர்கள் தான் அடுத்த தலைமுறை அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போகிறவங்களே அவங்க தான். அவங்கள வந்து நம்ம எப்பவுமே அவங்களோட ஒன்றா இருக்கணும்னு நினைப்பேன். கண்டிப்பாக, ஓகே, ரொம்ப நன்றி. அதாவது இது இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே என்னோடய சொந்த கருத்துக்கள், அதில் நிறைய பேருக்கு நிறைய மனசு புண்படுற மாதிரியோ இல்லை கஷ்டப்படுற மாதிரியோ இருந்துச்சுன்னா நான் வந்து உங்கள் அது மூலமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி, நன்றி.